செக்ஷுவல் லைஃப்ல என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. தன் மனைவியுடன் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது தன்னுடைய ஆண் உறுப்பை உள்ளே செலுத்தும் போதே சில பேருக்கு வந்து விருந்திலிக் ஆயிடும். 75% வந்து சுத்தமா பீஸ் போன பல்ப் மாதிரி இருக்காங்க. அதாவது வெளிப்படையா சொல்ல போனா பவர் இருந்தாதான் வெளிச்சம், பீஸ் போன பல்ப்பு எதுவுமே யூஸ் கிடையாது. எடுத்து என்ன பண்ணணும், ஓரம் கட்டி தான் வைக்கணும். அது அந்த போடும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும். அது போட்ட பிறகு அவங்களுக்கு சைட் எஃபெக்ட், என்ன சைட் எஃபெக்ட் தான், மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து மறுபடியும் வராது. ஆண்களுக்கு ஆண்மை அதிகமாக ஆண்மை குறைவுன்னு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு முதல்ல அந்த அமுக்குரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. ஹாய், ஹலோ தலையணி மந்திரம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட செக்ஷுவல் டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய சொல்யூஷன்ஸும் கொடுத்து நிறைய பேரோட லைஃப்பை ஹாப்பியாக வச்சுட்டுருக்கார். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் சொல்கிறதுல வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட வைத்திய ரத்னா லயன் பழனி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நயனிகா மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வார்த்தையே வர மாட்டேன்னு இருக்கு உங்களை பார்த்து. ரொம்ப நாள வெயிட்டிங் உங்களை பார்த்து பேசணும். மகிழ்ச்சி. எங்க போனாலுமே யூடியூப் இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு ஏதாவது க்வெஸ்சன் போட்டா கூகுள்ல நீங்க தான் வரீங்க. கண்டிப்பா. ஏன்னா நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப்ல என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதை நாங்கள் வந்து பெரும்பாலும் யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்ம வந்து நிறைய டிவி சேனல் மூலமாகவும் நான் வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். அந்த அவேர்னஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் பெண்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ், அதாவது தன் கணவருக்குள்ள பிரச்சனைகளை யார்கிட்ட எடுத்து சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற நம்ம கமெண்டில் நிறைய பேர் நம்மளோட க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் செக்ஸுவல் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகள் தெரியாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் குறைவுள்ள ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தீர்வு தான் இந்த தலையணை மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் யூடியூப் சேனலில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், அந்த டவுட் நீங்க கமெண்ட்ஸ் மூலமா கேட்கலாம். சார், ஆல்ரெடி 10 லாக் மேல வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க உங்களோட என்ன செக்ஷுவல் நாலேஜ் அவங்க கொடுத்துருக்கீங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க, ப்ளஸ் சொல்யூஷனும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர். ஸோ அதில் நம்ம செலக்டிவா இருக்கிற வியூவர்ஸுக்கு நீங்க அதை கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுங்களா? சார், சரவணன் ஒருத்தர் வந்து அவருக்கு லைக் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணுறச்ச அவருக்கு வந்து லீக் வந்து சீக்கிரம் ஆயிடுதுங்க, ஸ்பெர்ம்ஸ் வந்து சீக்கிரம் லீக் ஆயிடுதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி. இது வந்து சரவணனுக்கு மட்டும்தான் அந்த சீக்கிரமாக வருதுன்னு கிடையாது. 100 பேர் ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட வர பேஷண்ட்டுங்க நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்டே இதுதான், சீக்கிரமாக விந்து வெளியேறுதல். ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விந்து வெளியேறிச்சு அப்படின்னா அவங்களை திருப்திப்படுத்த முடியலன்னு அர்த்தம். ஒரு ஆணுடைய லைஃபு ஒரு பெண்ணுடைய லைஃப் என்னன்னா செக்ஷுவல் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 15 நிமிஷம் 30 நிமிஷம் ஒன்றும் நல்லா இன்டர்கோர்ஸ் பண்ணுற ஆண்கள்லாம் இன்னும் இருக்காங்க. ஆனால் இதில் 100 பேர் பர்சன்டேஜில் நான் சொல்ல பாருங்கள், 25 பேர் வந்து நல்லா இருக்காங்க. 75 பேருக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சாலோ இல்லை முத்தம் கொடுத்தாலோ அவங்களுக்கு வந்து விந்து லீக் ஆகிடுது. ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சாலோ முத்தம் கொடுத்தாலோ அவருக்கு உடனே விந்து லீக் ஆகிடுது. இப்படி உள்ள பீப்புள்ஸும் நிறையா இருக்காங்க ஆண்கள். ரெண்டாவது, செக்ஸ் வச்சுக்கும் போது தன் மனைவியுடன் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது தன்னுடைய ஆண் உறுப்பை உள்ளே செலுத்தும் போதே சில பேருக்கு வந்து விந்து லீக் ஆகிடும். ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியம் இல்லை, சும்மா அந்த உறுப்பை உள்ளே செலுத்துவார், விந்து லீக் ஆகிடும். அப்போ அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுங்கள். நம்ம புருஷன் கூட கணவர் கூட நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபட போகிறோம், அவர் நம்ம உச்சத்துக்கு கொண்டு போக போகிறாரு, நம்ம உச்சக்கட்டம் அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியில் தான் அந்த பெண் படுக்கிறாங்க. ஆனால் வாலிபன் என்ன பண்ணுறான், அந்த உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தும் போதே அவனுக்கு வந்து விந்து லீக் ஆகிடுது. அப்போ அது பெரிய ஒரு சோகம், பெரிய ஒரு துக்கம் மாதிரி, அது மன வேதனை உண்டாகும். அது அந்த பெண்ணுக்கு தான், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா செக்ஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது உணர்ச்சியை வந்து சில பெண்கள் கட்டுப்படுத்துகிற பெண்களும் இருப்பாங்க, சில பெண்கள் கட்டுப்படுத்த முடியாத பெண்களும் இருப்பாங்க. கணவனுக்கு இப்படி விந்து சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு, அவங்களால அது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இமோஷன் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு ஆண்களுக்கு என்ன தேவை, முக்கியம் ஆண்மைன்றது அதிகமாக தேவை. ஏன்னா ஒரு நைட்டில் 2 வாட்டி செக்ஸ் பண்ணுற ஆண்களும் இருக்காங்க. நான் சொன்னேன்ல 25% உள்ள ஆண்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பெண் போதும் விடுங்க எனக்கு முடியல எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்ல வைக்கிறாங்க. இது முழுமையான ஆண்மை உள்ள ஆண்கள், 25% அது மாதிரி இருக்காங்க.
75% வந்து சுத்தமா பீஸ் போன பல்ப் மாதிரி இருக்காங்க. அதாவது வெளிப்படையா சொல்ல போனா பவர் இருந்தாதான் வெளிச்சம், அந்த வெளிச்சம் இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே யூஸ். பீஸ் போன பல்ப் எதுவுமே யூஸ் கிடையாது. எடுத்து என்ன பண்ணணும், ஓரம் கட்டி தான் வைக்கணும். அது மாதிரிதான் ஒரு ஆணுடைய ஆண்மை தன்மைன்றது. நீ முழுதா உன்னை ஆண்மை கண்டிப்பா இருக்கணும். ஒரு மனைவிகிட்ட, மனைவின்றது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது செக்ஸ் என்பது புனிதமானது. அந்த காலத்துலலாம் செக்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் செக்ஸ்னா வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, எப்படி வெளியே சொல்லிக்கிறது, இப்படி நிறைய பேருக்கு தெரியாமலே லைஃப் என்ஜாய் பண்றாங்க. அதனால தான் ஆண்கள் என்ன பண்றானுங்க, நிறைய பேர் ஆண்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திட்டாங்க, வாலிபர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திட்டாங்க. தயவு செய்து ஆண்களே, ஒரு பெண்ணுக்கு இன்பம் தர முழுமையா உங்க உடம்புல வந்து பலம் இருக்கணும், அது ஆண்மை பலம். நீங்க உதாரணத்துக்கு ஒரு பெண்ணிட போறீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து நீங்க செக்ஸ் பண்ணும் போது உங்க மேல ஏக்கம் அதிகமாகணும், மறுபடியும் ஒரு எப்படா வந்து நம்ம கூட செக்ஸ் பண்ணுவாருன்னு ஒரு எண்ணங்கள் உருவாகணுமோ தவிர, ஆனா நீங்க பண்ற செக்ஸ்ல வந்து ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் வச்சோம்னா லீக் ஆகுது இல்லையா, அது மாதிரி செக்ஸ்ல அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது, விட்டுருவாங்க உங்களை, நீ வேண்டாம் சரியில்லைன்னு விட்டுருவாங்க. அது மாதிரி உங்க லைஃப் போயிடக்கூடாது. அதனால தயவு செய்து ஆண்மை உருவாக நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். நிறைய டிப்ஸ் இருக்கு மேடம். என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விந்து சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஆண்களுக்கும் உண்டு. எல்லா ஆண்களும் இப்போ ப்ரோக்ராம் நம்ம யூடியூப்ல பாக்குற எல்லா ஆண்களும் யோசிப்பாங்க, உண்மையா டாக்டர் சொல்றது கரெக்ட் தான். ரொம்ப நேரம் செக்ஸ் பண்றவங்க 75%, அப்ப 75% ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு. பெரும்பாலும் ஆங்கிலம் மந்திரம் போய் இங்கிலீஷ் டேப்லெட் போட்டு செக்ஸ் பண்றாங்க. அது அந்த போடும்போது மட்டும்தான் நல்லா இருக்கும், போடும்போது நல்லா சுகமா இருக்கும். அது போட்ட பிறகு அவங்க சைட் எஃபெக்ட், என்ன சைட் எஃபெக்ட்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து மறுபடியும் வராது. ஒரு முறை நீங்க அதாவது இங்கிலீஷ் டேப்லெட் போட்டு செக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்கள் மறுபடியும் அந்த டேப்லெட் போட்டால் தான் செக்ஸ் பண்ணுற சூழ்நிலை வரும். ஆனால் அந்த டேப்லெட் வந்து நிறைய பக்கலைகளை உருவாக்கும். இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் நான் சொல்கிறது, அதாவது இப்போ பெரும்பாலும் வந்து நிறைய தடை போட்டுருந்தாங்க, வயகாரலாமனு பார்த்தீங்கன்னா நிறைய தடை போட்டாங்க, அதனால சைட் எஃபெக்ட் உள்ளதாக இருக்காங்க. அது மாதிரி பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் போட்டு நம்ம செக்ஸ் பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில் நம்ம ஆயுர்வேதிக்கில் சித்தாவில் எங்கள் தாத்தா பரம்பரை வைத்தியர் நாங்கள், எங்கள் தாத்தா முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து நிறைய ஓலைச்சுவடிகளில் நிறைய மூலிகை மந்திரம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, மூலிகை பொருட்களை எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சிலர் நம்ம சொன்னோம், அதை கூட அவங்க பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டா கூட ஓகே ஆகும். மெயினாக ஆண்களுக்கு ஆண்மை அதிகமாக ஆண்மை குறைவுன்னு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு, முதல்ல அந்த அமுக்குரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, அது நல்லா பொடி செஞ்சு அது கூட வந்து நிலப்பானை கிழங்கை வந்து சேர்த்து, பூமி சக்கரை கிழங்குன்னு இருக்குது அதை சேர்த்து, இதெல்லாம் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்லேயும் சாப்பிட்லாம், இல்லை அதை வந்து லேகியமாக பேக் பண்ணி கூட சாப்பிட்லாம், இல்லை மாத்திரை வெளியிலும் சாப்பிட்லாம். இந்த அமுக்குரா கிழங்கு, நிலப்பானை கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய விந்துடைய நேரத்தை அதிகரிக்கும், விந்தை வந்து கெட்டிப்படுத்தும். இப்போ ஒரு பெண்ணுகிட்ட மனைவிகிட்ட செக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அவர் வந்து நீண்ட நேரம் செய்யணும்னு சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் அந்த மருந்து வந்து ஒரு மெயின் முக்கியமான மருந்து. இதெல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், ஆனால் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு தெரியல பக்குவம். இது மாதிரி உள்ளவங்களாம் எங்களுக்கு வந்து லேகி வடிகளையும் மாத்திரை வடிகளையும் நாங்களே தரோம். நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபட்டு ஒரு பெண்ணிட்ட போய் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போதும் விடுங்க எனக்கு திருப்தி ஆச்சுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூடிய மருந்தெல்லாம் நாங்கள் இயற்கை முறையில் சைட் எஃபெக்டே இல்லாமலாம் வச்சுருக்கோம். பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த செவ்வாழைப்பழம் இருக்குது, நிறைய பேர் செவ்வாழைப்பழத்தெல்லாம் வந்து அது ஒரு மூலிகை மருத்துவனே புரிஞ்சிக்காமல் சாப்பிட கொடுப்பாங்க. நான் நிறையத்த சொல்லியிருக்கேன், செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, ரெட் பனானா நல்லா அருமையாக ஆண்மை வந்து நல்லா வாரத்துக்கு ரெண்டு சாப்பிட்டா போதும், அதுவே ஒரு அளவுக்கு வாழைப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது அது மாதிரி ஆணுக்கு பெருசாகிடும், நல்லா தடிசாகிடும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு புரியல, சில விஷயங்கள் கேட்கணும். ஆண்மை குறைவுக்கு அமுக்கரா கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு இது மாதிரி மூலிகைகளை வச்சு பவுடர் ஃபார்ம்லேயும் சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் வந்து லேகி வடிவிலையும் மாத்திரையிலையும் சாப்பிட்லாம். இதுதான் வந்து ஆண்மை அதிகரிக்கக்கூடிய மருந்து. ஓகே சரவணன், டாக்டர் சொன்ன டிப்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட செக்ஷுவல் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தலையணி மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.